அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன. இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் வருஷத்துக்கு அரௌண்ட் ஒரு 140 days வந்து வக்ரமாகுவார். அந்த வகையில இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு 9 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்ப இருந்து அப்படின்னாக்க June 29 November 15 வரை வந்து வக்ரகதியில தான் செயல்பட போறாரு. 9 பாவகம் என்பது திரிகோணஸ்தானம். இந்த 9 பாவகத்துல ஆட்சி வீடு, அது இல்லாம ஒரு கிரகம் தன்னுடைய ஆட்சி வீட்டில் வக்ரமாகும் போது நீசத்திற்கு இணையான பலனை தரும், அதாவது இயல்புக்கு மாறான பலனை தரும்னு எடுத்துக்கலாம். மேலும் பாவகிரகம் பொறுத்தவரையில் வக்ரம் ஆகும் போது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும், உக்கிரமாக செயல்படும், தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி செய்யும் என்பதையும் ஜோதிட விதி. அதே போல இந்த சனியை பொறுத்தவரையிலும் வக்ரம் ஆகும் போது தன்னுடைய பாவ காரகத்துவங்களை அதிகப்படுத்தியும் செய்யும் திரிகோணஸ்தானத்துல இருக்கும் போது. மேலும் இந்த சனி பகவான் 8 பாவகத்துக்கெல்லாம் வர்றதில்லை, 9 பாவகத்திலே தான் வக்ரமாகிறாரு. அதே போல புரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரமாகிறாரு. October 5 ரிவர்ஸ்ல வந்து, அதாவது சதயம் நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. ராகுவோட நட்சத்திரத்துல வந்து வக்ரம் ஆகும் போது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். 1 month, இந்த 1.5 month, October 5 November 15 வரலாம். அதுக்கு முன்னாடி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து இந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 12 பாவகம் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதெல்லாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்ரம் என்பது உங்களுக்கு பெரிய நன்மை இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். மேலும் குரு பகவான் வந்து October வக்ரம் ஆகுது, அந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சோ அது வரலுமே பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்ர காலம் என்பது எந்தெந்த முடிவுகள் நாம் எடுக்கலாம், எந்தெந்த முடிவுகளை போஸ்ட்போன் பண்ணலாம், நன்மைகள் என்ன, அதுல வரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப வந்து மிதுனம் ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி முடிஞ்சு 9 இடத்துக்கு சனி வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ஆனா அஷ்டமத்து ஸ்தானத்துல சனி இருக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஆதாயம் இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சனி பெயர்ச்சி பலன்களை கூட சொல்லியிருப்போம். இப்போ பொதுவாகவே இந்த வேலை தொழில் அமைப்புகள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் கடந்த காலத்துல, குறிப்பா ஒரு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கணும், போன இடத்துலயும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கணும், அல்லது சில பேருக்கு வேலை போயிட்டு புதிய வேலைக்காக தேடிட்டு இருப்பீங்க. அதே போல சில பேருக்கு இருக்கிற வேலையிலேயே ஒரு மன நெருக்கடி, டென்ஷனாக ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். குறிப்பா வந்து மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் அல்லது சக பணியாளர்களால சில பிரச்சனைகள்லாம் சில பேருக்குலாம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சனி வக்ரம் ஆகுறதுனால என்ன பாசிட்டிவ் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரமாயிருந்தாக இப்படி வேலை நெருக்கடிகள் இருக்கிறவங்க, உத்தியோக இழுபறிகளில் இருக்கிறவங்க, வேற ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க, ஒரு இடமாற்றத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா அந்த இடமாற்றம் அமையும். அப்போ இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம். யாருக்கு அப்படின்னாக்க, உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்றவர்களுக்கு இடமாற்றம் பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க, கவர்மெண்ட் வேலையிலே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு துறை மாற்றமோ அல்லது உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு இடமாற்றம் கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தாங்க, வக்ரமாகவில்லை என்றால் இடமாற்றம் வரும் அவங்களுக்கும், ஆனா அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்காது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்துச்சுனாக்க, கடந்த காலமாக நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ரொம்ப ரெகக்னிஷனுக்காக பாடுபட்டு வேலை வேலைன்ட்டு வேலையே கதியான்னு கூட இருந்திருப்பீங்க, ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காம வேற ஒரு இடத்துக்கு மாறி இருப்பீங்க, அல்லது அரசு பணியில் இருக்கீங்கன்னா கூட அதே இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு முன்னேற்றம் இல்லாமையும் சில பேர் இருப்பீங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க, பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஒவ்வொரு தொழில் மாற்றி மாற்றி செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பா வந்து யாருக்கெல்லாம் சனி வக்ரமா இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதற்கான ஆதாயங்கள் கிடைக்காம இருக்கும். இந்த கோச்சாரத்துல சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டத்துல யாருக்கெல்லாம் சனி உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஆதாயங்கள் கிடைக்கும்ன்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் மாறுதல்கள் நடக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, சில பேருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும், பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடை மாற்றமோ அல்லது வேற இடத்துல தொழிலை விரிவுபடுத்துறதோ ஏற்படும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு திடீர்னு தன வருவோம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா இந்த சனி வக்ரம் ஆறதுனால October 5 மேல ராகுவோட சாரத்துல போகும்போது, ஏன்னா வந்து உங்களுக்கு ராகு வந்து ராசிக்கு 10 இடத்துல இருக்கிறாரு, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாவே இருக்கும். இதனால வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் கூட அந்த நேரத்துல நல்ல வேலை கிடைக்கும், அல்லது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா நல்ல வருமானம் பெற்று ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை கூட ஏற்படும். இந்த லாஸ்ட் அக்டோபர் மாசத்துல இருந்து அந்த நேரத்துல குருவும் அக்ரமா இருக்கும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அதாவது இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். குறிப்பா பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன் அமைந்து அப்ப திருமணமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அக்டோபர்ல இருந்து சொல்றேன். அதே போல வீடு அல்லது சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு அக்டோபருக்கு மேல இருக்கு. ஆனா இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல ஜூன் மாசம் 29ஆம் தேதியில இருந்து ஏறத்தாழ அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலும் நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதுவும் யார் குறிப்பா கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்க, உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் அப்படின்னு போட்டு இல்லை அப்படின்னாக்க, அதாவது உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் வருதுன்னாக்க அதை தவிர்க்கிறது நல்லது, அல்லது இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேலையை காப்பாத்திக்கிறது நல்லது. உடன் பணிபுரிகளால சில சிக்கல்கள் வரலாம், அல்லது இந்த நேரத்துல ஒரு புதிய முயற்சி செய்து இருக்கிற வாய்ப்பையும் நீங்க தவற விடாம இருக்கணும். புதிய முயற்சியும் கிடைக்காம இருக்கிற வாய்ப்பையும் தவற விடும் போது பாதிப்புகளை ஏற்படுத்தும் இல்லவா, அதுதான் சொல்றேன். ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படிப்பட்டவர்கள்னா உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருக்கும். நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி தசாபுக்தி நல்லா இருக்கு. ஆனா சனி வக்கரம் ஆகலன்னாக இந்த டைம்ல வந்து நீங்க புதிதாக வேலை தேடினாலும் சரி, அல்லது ஆல்ரெடி வேலையில இருந்துகிட்டு வேற ஒரு வேலைக்கு மூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலையும் சாத்தியம் இருக்கு. அப்படி கிடைச்சிச்சுன்னா நீங்க போலாம். ஆனா கிடைக்காத ஒரு ஜாபை ட்ரை பண்ணி நீங்க ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதனால வந்து நான் என்ன சொல்லணும், சனி வக்ரமாகாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி வரல, அதுக்கப்புறம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு வாய்ப்பே கிடைக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும். ஏன்னா 11ஆம் பாவகத்தை இந்த சனி பாக்குறாரு. அபிலாஷைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு நிறைய கடுமையாக போராடக்கூடிய சூழ்நிலை வரும். மூத்த சகோதரத்தால சில கருத்து வேறுபாடுகள், குடும்ப உறவுகளால சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அதே போல பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணிவருடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது வாழ்க்கை துணிவருக்கே கூட சில உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. முக்கியமா உறவுகளுடைய நச்சரிப்பு நிறையவே இருக்கும். வாழ்க்கை துணிவருடைய உறவு வகையில வந்து கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பண்றீங்கன்னாக்க இந்த நேரத்துல அதனால பெரிய மனஸ்தாபங்கள் வரும். பொதுவாகவே இந்த சனி வக்கர காலத்துல ஒரு திட்டு கொடுத்த பணம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வந்து கரெக்டா நீங்க எவிடன்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சில நேரங்கள்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்குறீங்க, பொருள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமா வாங்கணும். ஏன்னா ஒரு பக்கம் விரயஸ்தானத்துல குரு இருக்கிறாரு, அப்ப பணம் அதிகமா கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். ஒரு குறைவான விலையுள்ள ஒரு பொருளை, ஒரு அசட்டை அதிக விலை கொடுத்து வாங்குறதோ, அல்லது வாசு குறைவுள்ள ஒரு பிளாட்டு அல்லது வீடு அதை நீங்க தெரியாம வாங்கிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை, வீடு சொத்து விற்கிறதுல தாமதங்கள் தடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரையிலும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கடைசி ஒரு மாசம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. குரு வக்கரமாயிட்டார்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். அது வரையிலும் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். குறிப்பா வாழ்க்கை துணிவுடன் விட்டு கொடுத்து போறது நல்லது. ஆல்ரெடி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க வாழ்க்கை துணிவுடன் அப்படின்னா இந்த நேரத்துல சேரலாமா சேர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் எல்லாருமே உங்க நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து க்வெஸ்சன் கேக்குறீங்க. நிச்சயமா எல்லாருக்குமே அப்படி ஜாதகம் பார்த்து நான் இங்கேயே நான் டைப் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தனாக அது எந்த வேலையுமே செய்ய முடியாது போயிடும். என்னுடைய ஜீவனே வந்து கஷ்டமாயிடும். அதனால வந்து அதை தவிர்த்துருங்க. முக்கியமா அதாவது பொது பலன்ன்றது வந்து தான் நம்ம இங்க சொல்றோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜிட்டு கொடுத்து அதுக்கான தட்சணை கொடுத்து பார்க்கும்போது மட்டுமே பலிதமாகும். அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே போல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, சார கிரகங்களின் அடிப்படையில பொது பலனா சொல்லும் போது பிரிந்திருந்த கணவன் மனைவி இந்த நேரத்துல சேர முடியுமான்னா சேரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒருத்தர் விட்டு கொடுத்து இறங்கி வந்து சேரத்துக்காக முயற்சி பண்ணா கூட ஆப்போசிட் சைட்ல இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பதில்கள் வராது, சரியில்லாத பதில்கள் தான் வரும். அப்போ வந்து சேரத்துக்கான வாய்ப்பு குறைவு. அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடின உழைப்பு செலுத்தக்கூடியதாக தான் இருக்கும். உறவுகளுடைய நச்சரிப்புக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். முடிந்த அளவுக்கு வந்து உறவுகளோட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல முக்கியமா இந்த சனியை பொறுத்தவரையிலும் குருவோட சாரத்தில் இருக்கும்போது விரயங்கள் ஆகும் நிறைய. அது புத்திரர்கள் வழியில் கூட விரயங்கள் ஆகலாம். குறிப்பா வந்து குழந்தை பாக்கியத்துக்காக செலவு பண்றீங்க, அது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு, மற்ற செலவுகள், சுபகாரிய செலவுகள்னு பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் கூட இந்த காலகட்டத்தில் வரும். இந்த குருவோட சாரத்துல சனி போகக்கூடிய காலகட்டத்துல சொத்து அசட்டு வாங்குறது விற்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. குறிப்பா வந்து விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் பணம் செலவு பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் வாங்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனுடைய அழுத்தங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால புதிய கடன் படுறதை தவிர்க்கிறது நல்லது. மேலும் வந்து இந்த ராகுவோட சாரத்துக்கு வரும்போது தொழில் வேலை ரீதியாக புதிய வாய்ப்பு, எதிர்பாராத உதவிகள், அந்நியர்களுடைய உதவிகள்லாம் கிடைக்கும். குறிப்பா அக்டோபர் மாசம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதியவர்கள்,
அறிமுகமாகாதவங்க புதிதாக அறிமுகமாகி அவங்க மாற்று மதத்தினராக கூட இருக்கலாம், அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயமோ ஒரு உதவிகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அது வந்து அக்டோபர் 5 மேல குருவும் அக்கிரமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளும் வரும், எதிர்பாராத நட்புக்கும் வரும். இந்த நேரத்தில் சுபகாரியத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, வரன் அமையல, திருமணமே ஆகலன்னாக்க இந்த நேரத்தில் திருமண முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாத்தியம் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல தசாபுக்தி நடக்குது, யோக கிரக தசாபுக்தி நடக்குது, நமக்கு நல்ல பிராப்தத்தோடு நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னாக்க நீ எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்து கோச்சாரத்தில் சனி வக்கரமாகும் போது பெரிய அளவுக்கு தீமை இருக்காது, பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கலாம் கூட பெரிய அளவுக்கு தீமை எதுவுமே இருக்காது. அதே சமயத்தில் வக்கரம் ஆகலனாக நம்ம சுய ஜாதகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி சனி தசையோ அல்லது சனி புக்தி அல்லது ராகு தசை ராகு புக்தி இந்த கேது தசை இதெல்லாம் நடக்குது அப்படின்னாக்க நம்ம வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், வேலை மாறுதல்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பாக ஒரு வேலை கிடைக்காம கையில் இருக்கக்கூடிய வேலையை விட்டுறக்கூடாது, அல்லது இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வக்ரகதியில் உங்க ஜாதகத்தில் இருக்கு சனினாக கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் வரும். அப்படி இடமாற்றம் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவாக தான் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா வரக்கூடிய இடமாற்றத்தை நீங்க தவிர்க்கிறது நல்லது. உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாகலன்னாக்க நீங்க அந்த இடமாற்றம் வருதுன்னா கூட கொஞ்சம் தள்ளி போடுங்க, போஸ்ட்போன் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது வரக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் முக்கியமா ஒரு கைடன்ஸ் தான் நம்ம பொதுப்புறம்னா சொல்றது. இந்த வக்கரத்தால இந்த வக்கரம் என்பதால் எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்துருமான்னு கிடையாது. யாருக்கெல்லாம் சனி உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகலையோ அவங்களுக்கு மட்டும் தசாபுக்தியும் சரியில்லைனாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மேலும் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருக்கொல்லிக்காடு சனி பகவானுடைய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவனை வழிபாடு செய்யுங்க, நவகிரக வழிபாடு செய்யுங்க, சனி பிரீத்தி செஞ்சீங்க, ஒரு 9 சுற்று சுற்றுங்க. குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வீடு சொத்து இவற்றெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். 9 இடம் என்பது கொடுக்கல் வாங்கல் உறவுகளோட பகை, இதுதான் மெயின் பேசிக்கே. இந்த வீடு சொத்து சிக்கல், பூர்வீக வீடு இருக்கு, பூர்வீக சொத்து இருக்கு, அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து அடங்கும். அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த நேரத்தில் இழுபறியா இருக்கும், வழக்குகள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் இழுபறியா இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு அது வந்து பாசிட்டிவா முடியும் இந்த நேரத்துல, அதுதான் இங்க முக்கியமான சொல்ல வர. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா பாசிட்டிவாவே முடியும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. இந்த பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது இந்த நேரத்துல பெருசா ஒரு முடிவெடுக்காம ஒரு 2-3 மாசம் போஸ்ட்போன் பண்ணுங்க. இந்த 139 டேஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணுங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவாவே முடியும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.